வணக்கம், அன்புடன் விசிலம்பட்டி லிண்டா கோபி. இந்த வீடியோவில் எம்ஜிஆர் பாடலில் வரும் கருத்துக்களை விளக்குகிறேன். வாங்க பார்க்கலாம். ஐயா, புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பாரத ரத்னா, பொன்மனச் செம்மல், டாக்டர், இதயக்கனி, ஏழைகளின் தலைவன், கொடைவள்ளல், கடைசியாக வந்த கடவுள். ஐயா, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கும்பிட்டு இந்த பாடலின் வரியிலுள்ள கருத்துக்களை விளக்க உள்ளோம். எங்களால் முடிந்த ஒரு சிறிய மெழுகுவத்தியை ஏற்றி வைத்துள்ளோம். இது அணையா வழக்காக மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும். அது எங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை ஆகும். நேற்றைய சமுதாயம், இன்றைய சமுதாயம், நாளைய சமுதாயம், உலகம் உள்ள வரை இந்த கருத்துக்கள் மக்களுக்கு பயன்படும். ஐயா, நீங்கள் கூறினீர்கள், நேர்மை, சத்தியம், உண்மை மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வெற்றி அடைந்தீர்கள், அதை செய்து காட்டினீர்கள். அதையே வழியில் நாங்கள் பின்பற்றி செல்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் ஐயா. நன்றி. வாங்க பாட்டை பார்க்கலாம். ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ண மனிதன் வாழ்ந்தது இல்லை. அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செய்கிறோம் வைக்கிறோன்னா, ஏன், என்ன, எதற்கு அப்படின்னு கேள்வி வைக்கணும். அப்போத்தே அதுக்கு விடை கிடைக்கும். நான் ஒருத்தர் அழைஞ்சு திடுறாங்க, இவன் நான் தான் எல்லாம்னு. அவன் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. பாருங்கள், அடுத்த வரிகளை பார்ப்போம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். ஓராயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் தலைமுறைகள் என்ன என்று உணரட்டுமே. ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் ஆத்தை இல்லை. ஒரு காரியத்தை எடுத்தோம்னா விடாமல் முயற்சி செஞ்சு அதில் பொறுமையாக இருந்து வெற்றி அடைந்ததை சொல்லியிருக்காரு. அதை பார்த்து நம்ம தலைமுறையை, இப்படிலாம் நம்ம பெரியவங்க இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறத, அடிமை இல்லை என நினைக்கிறத, அந்த அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்காக அந்த கருத்துக்களை சொல்கிறாரு. வாங்க அடுத்த வரியில் பார்ப்போம். நீரோடைகள் கோடையில் காய்ந்து விடும், வரும் வெள்ளங்களிலே அதில் நீர் பாய்ந்தோடும். நம் தோள்களிலே அதை சுமந்து நின்றார் ஏழைகள் வாழ்வு வரும். நீரோடைகள் கோடையில் காய்ந்து விடும், மலை வாழத்தில் வெள்ளங்கள் பாய்ந்து விடும். நம் தோள்களிலே அந்த நாள் வரலாம், இன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். ஏன் என்ற கேள்வி. நீர் ஓடைகள் வந்து அங்கங்கே இருக்க ஆறு, குளம் எல்லாமே வந்து கோடை காலத்தை வத்தி விடும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் பாய்ந்து ஓடும். அது மாதிரி நம்ம தோள்களை சுமந்து எல்லாத்தையும் வெட்டி அடைஞ்சு கொடுக்கும் போல அந்த ஏழை எளியவர்கள் நிச்சயம் நலம் பெறுவாங்க. ஏதோ எதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார் பாருங்க. எம்ஜிஆர்னா அவர் தான் எம்ஜிஆருங்க. மக்களுக்காக எந்நேரம் அதே சிந்தனை, மக்களுக்கு தொண்டு செய்யணும், வைக்கணும், கொள்ளணும், இதே இதில் இருந்திருக்காருங்க. அவர் வாழ்க்கையுடைய முழு மூச்சை மக்கள் 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 ஏழை மக்கள் தாய்க்குளம். நாங்கள் அடுத்து வர பாடல்களை பார்ப்போம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர்கள் உழைப்பதனாலே, கடமைகளை புரிவதெல்லாம் சிந்தனை தொடர்வதனாலே. முன்னேற்றம் அடைகிறாங்க அவர் எல்லாரும். அது உழைக்கிற உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. கடமை புரிவதனால் அவனுடைய கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கிறான். அதை ஏழை பணக்காரனை எப்படி எப்படி வித்தியாசப்படுத்தி எப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க, கடைசியாக வந்த வள்ளலுங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பம் கும்பகோணத்தில் அவர் அண்ணன் வெற்றி துணையோடு குடியேறினார்கள். அங்கு மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன், எம்ஜிஆர் அவர்களுடைய அப்பாவுடைய அண்ணன் அவர்களை கொண்டு நாடக குழுக்களை சேர்த்தார். அங்கே நாடக குழுக்களில் சிறு சிறு இடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை நகர்ந்து ஓடியது. ஐயா, உங்களுடைய பாடல் வரிகளின் கருத்துக்களை எடுத்து விளக்கியுள்ளேன். நேற்றைய சமுதாயம், இன்றைய சமுதாயம்,
நாளைய சமுதாயம் உலகம் உள்ள வரைக்கும் இந்த பாடல் கருத்துக்கள் மக்களுக்கு பயன்படும். ஒருவன் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும். ஏதோ வாழ்ந்தால் வச்சா போனெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக தெளிவாகத்து கொடுக்குறீங்க ஐயா. உங்களை போல் வர்றதுக்கு யாருமே இல்லைங்க ஐயா. நன்றி. அன்புடன் லிண்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. கையை ரெடியாக வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் பாய். எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பம், அவர் எம்ஜிஆர் அப்பாவுடைய அண்ணனுடைய துணையோடு கும்பகோணத்தை குடியேறினார்கள். அங்கே மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் அப்பாவுடைய அண்ணனுடைய முயற்சியால் ஒரு சிறு நாடக கம்பெனி சேர்க்கப்பட்டு அங்கு சிறு சிறு வேடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்கள். பிறகு தொடரும், வாங்க பார்க்கலாம். நன்றி. அன்புடன் உசலம்பட்டி லிண்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. என் அருமை சகோதர சகோதரிகளே, இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புக்களை, இந்த வீடியோவை தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாய்.